வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராமத்து விருந்து, கத்திரிக்காயும் கருவாட்டு குழம்பும். சரிங்களா, இது வந்து நம்ம வில்லேஜ் ஸ்டைல செய்வோம். கிராமத்துல பழம், அதாவது பழமையான விதத்துல எப்படி செய்வாங்க நம்மள பாட்டு, நம்ம பாட்டிங்கெல்லாம் எப்படி அதை கரைச்சி அதை குழம்பு கூட்டி வச்சு எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தட் நம்ம இன்னைக்கு செய்வோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் வாங்க. தேவையான பொருட்கள், சின்ன வெங்காயம் ஒரு நாலு, வெள்ளைப்பூண்டு ஒரு நாலு உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், கத்திரிக்காய் ஒரு பெரிய கத்திரிக்காய் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன், கருவாடு இது வந்து கட்லா கருவாடு. சரிங்களா, உப்பு கருவாடு தான். ஸோ நல்லா சுடுதண்ணியில் போட்டு அந்த உப்புலாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மிளகுத்தூள், மிளகு சீரகத்தூள் இது இது வந்து ஒரு டீஸ்பூன். இது வந்து மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், இது நாலு டீஸ்பூன். தேங்காய், தேங்காய் வந்து ஒரு நாலு பத்தி நல்லா கட் பண்ணி பேஸ்ட் ஆகி வச்சிருக்கேன். புளிக்கரைச்சல், புளிக்கரைச்சல் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். கல்லுப்பு, கல்லுப்பு அரை கை தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த உப்பு கருவாட்டுனால உப்பு இருக்கும் கருவாட்டில், நம்ம அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, எண்ணெய், எண்ணெய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன். ஸோ எண்ணெய் நல்லா போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. சரிங்களா, வாங்க இப்போ எப்படி நம்ம அதை கரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம புளிக்கரைச்சல், ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க, ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்காங்க, அதில் புளிக்கரைச்சலை ஊற்றிக்கோங்க. புளிக்கரைச்சல் ஊற்றிட்டு தக்காளி, தக்காளி பழுத்த நல்லா கரைச்சிக்கோங்க அதில். ஸோ புளியும் தக்காளியும் நல்லா கரைச்சிக்கோங்க. மிளகாய்த்தூள் நாலு டீஸ்பூன் நல்லா கரைச்சிக்கோங்க. தேங்காய், தேங்காய் பேஸ்ட் ஆக்கணும்ல, தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் கத்திரிக்காய், ஸோ இந்த கரைச்சலுக்கு தேவையான கல்லுப்பு, கல்லுப்பு அரை கை தான் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், வானல் ஹீட் ஆகட்டும். வானல் சூடாகிடுச்சு, எண்ணெய், எண்ணெய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு வெந்தயம் காஞ்சி மிளகாய், கடுகு நல்லா பொரிட்டோம். கடுகு பொரிஞ்ச உடனே நான் வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போது கருவாடு, கருவாடு இப்போ போட்டுருணும். ஸோ கருவாடு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். சரிங்களா, அது வரையும் நம்ம லைட்டாக வதக்கிட்டே இருக்கணும். ஓகே, கருவாடு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம கரைஞ்சி வச்சோம்ல அந்த கரைச்சல், புளி கரைச்சல் அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, வச்சுட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்தோடனே என்ன பண்ணணும்னா, கருவேப்பிலை போட்டுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுணும் மீடியம் ஃப்ளேமில். 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணணும். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம். சரிங்களா, கொதிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணவுடனே கம கம்மனு செம்ம ஸ்மெல்லு, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் பெப்பர், அதாவது மிளகு சீரகம் பவுடர் அரைச்சி வச்சோம்ல, அது ஒரு டீஸ்பூன் கூட போட்டிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும்.
போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துருச்சு, கருவாடும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துச்சுங்களா. ரைட், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், அப்படியே விட்டுருங்க, ஒரு ரெண்டு மணி நாள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடுவோம். கருவாட்டு குழம்பு ரெடி, அது கூட முட்டை ஆம்லெட், சரியான காம்பினேஷன். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணலாம். நல்லா குழம்பு திக்காக இருக்கு, நம்ம விசாரத்து கூட நல்லா பிசைஞ்சு. சூப்பர், செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருக்கு. நீங்களும் செய்யுங்க வீட்டில், செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.